ஹலோ கைஸ், நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் ரொம்ப பெரிய மவுண்டன் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, நம்மளோட சூரியன் வந்து எவ்வளோ பெருசு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? சரி, செவ்வாய் கிரகத்தில் வந்து ஒரு வருஷம் வந்து ஆகிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியுமா? சரி ஓகே, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே ரொம்ப பெரிய மவுண்டன் எங்கே இருக்குது அப்படின்னா அது வந்து செவ்வாய் கிரகத்தில் தான் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மவுண்டனோட நேம் வந்து ஒலிம்பஸ் மான்ஸ். அதோட டாப் வந்து கிட்டத்தட்ட 16 மைல், அதாவது வந்து 25 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம பூமியில் இருக்க பெரிய சிகரமான மவுண்ட் எவரெஸ்ட்டை விட இது 3 மடங்கு பெரிய மவுண்டன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மவுண்டன் கிட்டத்தட்ட 114,000 கிலோமீட்டர் வந்து பரவி காணப்படுது அப்படின்னும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி ஓகே, அடுத்ததா சூரியன் எவ்வளோ பெருசு அப்படின்னா நம்மளோட சூரியனோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட நம்மளோட பூமியோட வெயிட்டு மாதிரி 330,000 பூமி சேர்ந்தால் என்ன வெயிட் வருமோ அதுதான் வந்து நம்மளோட சூரியனோட வெயிட்டு. அதே மாதிரி நம்ம சூரியனோட விட்டம் வந்து என்னன்னா நம்மளோட பூமியோட விட்டம் மாதிரி 109 பூமி வந்து சேர்ந்தால் எவ்வளோ பெரிய விட்டம் வருமோ அதான் வந்து நம்மளோட சூரியனோட விட்டம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சூரியனுக்குள்ளே எத்தனை பூமியை அடைக்க முடியும் அப்படின்னா கிட்டத்தட்ட 13,00,000 பூமியை நம்மளோட சூரியனுக்குள்ளே அடைக்க முடியும். அந்தளவு வந்து நம்மளோட சூரியன் அவ்வளோ பெருசாக இருக்குது. சரி ஓகே, அடுத்ததா நம்மளோட செவ்வாய் கிரகத்தில் ஒரு நாள் அப்படிங்கிறது வந்து 24 மணி நேரம் 39 நிமிஷம் 39 செகண்ட் ஆனால் தான் நம்ம செவ்வாய் கிரகத்தில் வந்து ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படின்னா செவ்வாய் கிரகம் வந்து பூமிக்கு முன்னாடியே ஒரு வருஷம் முடிஞ்சிருமா அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். இல்லை, ஏன்னா நம்மளோட பூமியை விட செவ்வாய் வந்து சூரியனை ஸ்லோவாக தான் சுற்றி வருது. ஸோ 684 செவ்வாய் நாட்கள் சேர்ந்தால் தான் செவ்வாய் கிரகத்தில் வந்து ஒரு வருஷம் முடியும். ஒரு நாள் அப்படின்னா செவ்வாய் கிரகத்தில் 24 மணி நேரம் 39 நிமிஷம் 35 செகண்ட். சரி ஓகே, அடுத்ததா நம்மளோட பூமியில் ஒரு நாள் அப்படின்னா நம்மளோட பூமி தன்னைத்தானே சுற்றி வர எடுத்துக்கொள்ள நேரம் வந்து 24 மணி நேரம். அதை தான் நம்ம வந்து ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். அப்போ நம்மளோட சூரியன் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட சூரியன் வந்து ஒரு தடவை தன்னைத்தானே சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 25-36 எர்த் டேஸ் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னா 25-36 அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். சூரியனோட ஈக்குவேட்டர், அதாவது வந்து நடுப்பகுதியை வந்து ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு 25 நாள் ஆகும். ஆனால் போல் சைடு வந்து ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 36 நாள் வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ அதான் 25-36 எர்த் டேஸ் தான் சேர்ந்தால் தான் சூரியன் வந்து ஒரு டைம் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கொள்கிற நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்ததா நெப்டியூனில் வந்து ஒரு வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 165 எர்த் டேஸ் இல்லைங்க, 165 எர்த் இயர்ஸ் சேர்ந்தால் தான் ஒரு நெப்டியூனில் வந்து ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா நெப்டியூன் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் சூரியனை சுற்றி வருது. அதாவது வந்து ஒரு செகண்டுக்கு 5.43 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வந்து நெப்டியூன் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ நெப்டியூனில் வந்து ஒரு வருஷம் அப்படின்னா பூமியில் கிட்டத்தட்ட 60,190 எர்த் டேஸ் வந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, அடுத்ததான் நெப்டியூனை 1846 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டிலேருந்து இது வரைக்கும் சூரியனை ஒரே ஒரு டைம் தான் முழுசாக ஆர்பிட் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ மூலமாக ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸை பற்றின பிளானட்ஸை பற்றின ஃபேக்டை வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.